கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்கள் கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கேபைதா என்னை நடத்துகின்றது அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு ஆசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று அருமையானவர்களே ஆண்டவராக ஆண்டவராகி இனிதான நாமத்திலே வாழ்த்து இந்த கிருபயல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை வசனங்களை ஆழமாக தியானிக்க ஒரு நல்ல தருணம் கிடைக்கிறது என்று நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பற்றிய கருத்துக்களை எழுதுவதற்காக தொலைபேசியின் வாயிலாக சொல்லுவதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன் பைபிள் பாடங்களை படியுங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மற்றவங்களுக்கு அவைகளை அறிமுகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கி கொடுக்கும் இன்றைய நாளிலும் கூட அருமையானவர்களே சத்தியமும் ஒரு கிறிஸ்தவனும் சத்தியம் கிறிஸ்தவன் இது ரெண்டும் பிரிக்க முடியாத ஒன்று ஒருவன் எப்பொழுது கிறிஸ்தவனாகிறான் சத்தியத்தை கேட்டு அதை விசுவாசித்து சத்தியம் சொன்ன தவறு தன்னிடத்தில் இருக்கிறதுனாலே அதை விட்டு அவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வேத வசனமாகிய சத்தியம் அறிக்கையிட சொன்னதினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கென்று சத்தியம் சொன்னதினாலே வசனம் சொன்னதினாலே திருமுழுக்கில கீழ்ப்படிந்து எழுந்தவன் தான் கிறிஸ்தவன் அப்படி என்றால் கிறிஸ்தவனையும் சத்தியத்தையும் ஒரு காலம் பிரிக்க முடியாது ஆனப்படினாலே ஒரு கிறிஸ்தவன் சத்தியத்தை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாயிருக்கின்றது சத்தியத்தை பற்றிய அறிவு வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்வதாலே பை நோயிங் வீ கேன் ஹாவ் த வீ கேன் நோ த ட்ரூத் அறிந்து கொள்வதனாலே சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் முதலாவது சத்தியம் என்பது என்ன அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டால் வேத வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார் அது என்ன அடிக்கடி நீங்க சத்தியம் சத்தியம்னு பேசுறீங்களே சத்தியம் என்பது என்ன நம்ம இந்திய தேசத்தில் சத்தியத்தை பற்றிய ஒரு வார்த்தை பிரபல்யமானது சத்தியமே ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனிடத்தில் கேட்கும் பொழுது யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசு சொல்லுகிறார் சத்தியம் என்றால் கிறிஸ்துவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை ஆனபடினாலே தேவனுடைய வார்த்தை என்றால் சத்தியமாயிருக்கின்றபடியினாலே தேவனுடைய வசனத்தை மாத்திரமே நாம் சத்தியம் என்று சொல்ல முடியும் வேத வசனத்தை மாத்திரம்தான் சத்தியம் சொல்ல முடியும் நீதி எல்லாம் சத்தியம் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் தேவன் சத்தியம் உள்ளவர் அப்போ அவருடைய வார்த்தைகள் சத்தியமானது இதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வேதத்தை தவிர வேறு சத்தியமில்லை அதாவது தேவனுடைய வார்த்தையை தவிர வேறு எதுவுமே சத்தியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து தியானம் செய்யலாம் சத்தியத்தினுடைய வல்லமை பற்றி நாம் தியானம் செய்யும் பொழுது சத்தியமானது விடுதலை தரக்கூடிய வல்லமை இருக்கிறது யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் தேவனுடைய வார்த்தை தான் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்விலேயும் விடுதலையை இருக்கின்றது இதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள இருக்கின்றோம் இன்னொன்று தேவனுடைய வார்த்தை விடுதலை தருகிறது என்றால் என்ன அர்த்தம் தேவனுடைய வார்த்தையாகிய கிறிஸ்துவே அந்த விடுதலையை தருகிறார் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் விடுதலை தரக்கூடிய முக்கியமான நபர் கிறிஸ்து அதற்கு உதவி செய்யக்கூடியது அவருடைய வார்த்தையாகிய வசனமாகிய சத்தியமாக இருக்கிறது அப்படி என்றால் என்ன கிறிஸ்து தான் வார்த்தை அந்த வார்த்தை தான் இருக்கிறது ஆனபடியினாலே சத்தியம் நமக்கு விடுதலை தரும் அப்படின்னா வெறும் வசனத்தை அங்கே சொல்லவில்லை அந்த வார்த்தையை சொன்ன வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவே நமக்கு விடுதலை தரக்கூடியவராயிருக்கின்றார் வேதவசனம் அதைத்தான் சொல்லுகிறது கிறிஸ்து வேறும் சத்தியம் வேறு என்று நாம் பிரிக்க முடியாது ஆனபடினாலதான் ஒரு கிறிஸ்தவனை வழி அவனுக்கு ட்ரூத் சத்தியம் அவசியமானதாக இருக்கிறது அடுத்தபடியாக பிரியமானவர்களே இந்த தேவனுடைய சத்தியம் என்பது எப்படிப்பட்டதென்றால் குறை இல்லாதது தேவனுடைய சத்தியம் என்பது குறை என்பதே இல்லாதது ஏனென்றால் அது தேவனுடையது தேவன் குறைவற்றவர் அவருடைய சத்தியமும் குறைவில்லாதது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம் சங்கீதங்களுடைய புஸ்தகம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தில் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது அப்படி என்றால் என்ன அர்த்தம் தேவனுடைய சத்தியம் என்பது நிறைவானது கண்டுபிடிக்க முடியாது அது மாத்திரமல்ல ஏதாவது குறையாக நமக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன் பைபிளை படிக்கிறோம் அது குறை மாதிரி தெரிகிறது என்றால் நாம் அதனை சரியாக குறித்து கொண்டு நாம் என்ன விளங்கிக்கணும் அப்படின்னா அதை நாம் புரிந்து கொள்கின்ற நிலையில்தான் குறை இருக்கிறதே ஒளிய வசனம் குறைவானது அல்ல சில பேர் பைபிள் கடவுளுடைய வார்த்தையா அது இல்ல அது கடவுளுடைய வார்த்தை இல்லை அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லி சொல்லி பார்த்தாங்க அப்புறம் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதுல என்னென்ன தப்பு இருக்குன்னு உக்காந்து ஆராய்ச்சி பண்ணி ஒன்று ஒன்றாக சொல்லுகிறார்கள் ஆனா அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்க பார்வைக்கு தான் அது குறைவாய் தெரிகிறது ஆனால் வேத வசனத்தை விசுவாசித்து அது தேவனுடைய வார்த்தையாக படிக்கிற நமக்கு நிறைய பலத்தையும் அது நிறைவானதாயும் இருக்கிறது என்பதை வேதம் தன்னில் தானே நிரூபித்திருக்கிறது ஆனபடினாலே சத்தியம் குறையானது அல்ல நம்முடைய புரிந்து கொள்ளுதலே குறைவானது என்ற மனோநிலை நமக்கு அவசியமானது தேவன் எதையுமே அரைகுறையாக செய்கிறவர் அல்ல ஏன் தெரியுமா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கரையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் உபதேசம் கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தல் நீதியை படிப்பித்தலுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றது பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு பேசினதுதான் இந்த வேத வார்த்தைகள் என்று வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பிரியமானவர்களே தேவன் நமக்கு இந்த மூக்க படைத்தார் இந்த மூக்க படைச்சிட்டு சுவாசம் செல்வதற்கு அவர் வழியை உண்டாக்கல அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்களேன் நல்ல காத்தோட்டம் சொல்லி அந்த சுவாசம் செல்லுகிற வழியை மாத்தி வச்சிருந்தார்னா பெய்கிற மழை தூசி எல்லாம் நேரடியாக நம்ம மேலே விழுமல்லவா அது நமக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்ப தேவன் படைத்த எல்லாமே நல்லது தேவன் மனிதனுக்கு என்று கொடுத்த எல்லாமே நல்லது அவன் அதை சரியாக பயன்படுத்தாமல் போய்விட்டு கடவுள் மீதும் அவருடைய வார்த்தையின் மீது குறை சொல்லுவது அவனுடைய புத்தீனத்தை அதை அடையாளப்படுத்துகிறதே ஒழிய வேதத்தில் குறையில்லை தேவனுக்கு எதையுமே குறையாக செய்து பழக்கம் இல்லாதவர் ஏனென்றால் அவர் நிறைவானவர் ஏனென்றால் அவர் பூரணமானவர் அவர் பூரணமான நிறைவானவர் என்பதை போலவே அவருடைய வார்த்தையாகிய வேதம் சத்தியம் நிறைவானது பூரணமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அடுத்தபடியாக பிரியமானவர்களே தேவனுடைய சத்தியம் என்பது வல்லமை உள்ளதாக இருக்கிறது ட்ரூத்து சத்தியத்துக்கு பவர் வல்லமை இருக்கிறது இதை சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது இப்பிரையர் நாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது அப்ப வேதத்தினுடைய வல்லமை சத்தியத்தினுடைய வல்லமை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் பேசுகின்ற ஒரு நபரை வைத்து அவருடைய வார்த்தையினுடைய வல்லமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சின்ன பிள்ளை ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் ஒரு பெரிய மனுஷன் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் ஒரு அதிகாரி ஒரு காரியத்தை சொல்வதற்கும் எல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு வல்லமை உள்ள ஒரு அரசன் ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்போ எல்லாமே வார்த்தை தாங்க ஆனால் அந்தந்த சொல்லுகிற நபரை பொறுத்து இருக்கிறது அப்போ பைபிள் எல்லாம் வார்த்தை நிறைந்தது தான் ஆனால் இந்த வார்த்தை யாருடையது இந்த சத்தியம் யாருடையது சத்தியமாகிய தேவனுடையதான வசனங்களாக வார்த்தைகளாக இது இருக்கிறது இதை மறந்து போய்விடக்கூடாது இன்னொன்னு இந்த சத்தியத்தை பேசுகிறவர் யார் சர்வ வல்லவர் சர்வ வியாபி சர்வ விற்பனர் எங்கும் இருக்கிறார் எல்லாம் அறிந்தவர் எல்லா வல்லமையும் உடையவராய் இருக்கிறார் தன்னில்தானே அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை சத்தியமுள்ளதாய் இருக்கிறது அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் நம்முடைய தேவன் இருக்கிறபடியால் அவரை எதுவுமே கட்டுப்படுத்த முடியாது அப்போ அவரை கட்டுப்படுத்த முடியாததே என்றால் அவருடைய சத்தியத்தையும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அதை மட்டுப்படுத்த முடியாது ஆனபடியினால தான் அது வல்லமை உள்ளது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை நினைத்து பார்க்க வேண்டும் வசனம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இம்மட்டும் வந்தாய் இனி வராதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இம்மட்டும் இயங்கி கொண்டிருக்கிறது பூமியை படைத்து ஒரு சின்ன அளவு சாய்த்து அதை சுழலை வைத்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் சாய்ந்தால் ஒன்று அதிகமாக குளிர்ந்து விடும் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் சாய்ந்தால் அதிகமாக சூரியனை நெருங்கி எரிந்து விடும் அப்படின்னா அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை என்னன்னு புரிந்து கொள்ளுங்கள் மனிதன் என்னென்னமோல இதுக்குள்ளதான் சாதிக்கிறான் அதனை சாதிச்சிட்டு அதெல்லாம் ஒருவன் இல்லைன்றான் தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமையை பாருங்கள் ஒரு கூட மாறாத தன்மை அந்த வார்த்தைக்கு பெரிய மாணவர்களே தேவனுடைய சத்தியம் பக்தி விருத்தியை உண்டாக்கும் பெரிய மாணவர்களே அது சாதாரணமானதல்ல அப்போ சில இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் பைபிளை படிக்க படிக்க சத்தியத்தை தெரிந்து கொள்ள செறிந்து கொள்ள நாம பக்தி விருத்தி அடைய முடியும் நிறைய பேருக்கு பக்தி இருக்கிறது அது விருத்தி அடையாமல் பார்த்துக் கொள்வோம் ஆனால் உண்மையிலேயே வசனத்தை தொடர்ந்து படித்தால்தான் நாம பக்தியாய் மாத்திரம் அல்ல பக்தியில் விருத்தி அடைய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஒருவன் பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்றால் பக்தி அடைவதற்கு அவன் தன்னால் ஆன முயற்சி அடைகின்றான் அந்த பக்தி அடைய அவன் சத்தியத்தை கற்றுக்கொள்கிறான் அந்த பக்தியிலே விருத்தி வந்து முன்னேற்ற வர வேண்டும் என்றால் சத்தியத்தை தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நாம் பக்தி விருத்தி அடைய சத்தியத்திற்குள்ளே சத்தியத்தின் படியே தேவன் எல்லாவற்றையும் அதற்குள்ளே வைத்திருக்கின்றார் சத்தியத்துக்கு வெளியில் பைபிளுக்கு வெளியில் போய் எதையாவது ஒன்றை செஞ்சாதான் கிட்டாதான் நமக்கு பக்தி விருத்தி வரும் அப்படின்னு நினைப்பது தவறு காரணம் சத்தியத்தின்படி செய்பவர் நிச்சயமாய் பக்தி விருத்தி அடைய முடியும் சத்தியம் என்பது இருக்கிறார் அந்த தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக தன்னுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை வெளிப்படுத்த வந்தவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை கவனித்து நாம் பின் செல்லும் பொழுது நாம் சத்தியத்திலே வெறுத்தி அடைய முடியும் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சத்தியத்தையும் அதன் மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ள ஒரு தருணம் கொடுத்தீர் அதை தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே பயிற்சி செய்ய அதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க அந்த ஜீவனுடைய சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையிலே பயிற்சி செய்து வெற்றி அடைய உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோகத்தின் தூய பிதாவே கவரப்பேட்டை கிறிஸ்துவின் சபை ஞாயிறு ஆராதனையில் சகோதரன் ராஜா அவர்கள் அளிக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை மணிக்கு யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் வாருங்கள் பங்கு பெற்று ஆசியை பெற்று செல்லுங்கள் மேலும் விவரங்களுக்கு போதகர் அருள் டேனியல் செல்போன் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் 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 ஏழு பூஜ்ஜியம் ஐந்து பெங்களூரில் ஒரு நாள் சிறப்பு தியான முகாம் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரையிலும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் அபிந்த் லெக்சரல் ஹால் கேவிடி லே அவுட் பெங்களூர் சகோதரன் ராஜா அவர்கள் செய்தி அளிக்கின்றார்கள் மேலும் விவரங்களுக்கு சகோதரன் கே தன்ராஜ் செல்போன் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு மூன்று எட்டு மூன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று ஐந்து வந்து பங்கு பெற்று கர்த்தரின் நிறைவான ஆசீர்வாதங்களைப் பெற்று மகிழுங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்க இயலாதவர்களுக்கு இலவச அஞ்சல் வழி வேத பாடங்கள் எங்களிடம் உண்டு மேலும் கிருபையுள்ள வார்த்தை இம்மாத இதழ் படியுங்கள் இங்கிலீஷ் மேகசின் அவைலபிள் உங்களின் தெளிவான விலாசத்தை எழுதி அனுப்ப மறவாதீர்கள் எங்கள் முகவரி கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு